காளியம்மனை தெரியும். ஏன்னா அங்கே காளியம்மன் கோயில் இருந்துச்சு, கூட்டிகிட்டு போவாங்க, அதனாலே தெரியும். முருகரை தெரியும். நாங்கள் இருந்த இடத்துல முனீஸ்வரர் இருந்தார், மாரியம்மன் கோயில் இருந்துச்சு, நாங்கள் எஸ்டேட்டில் இருந்தவாசி. இவங்களை தாண்டி ஸ்கூலில் பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, சாய்பாபா பஜனைக்கு போனேன்னு. அப்போ தான் சாய்பாபான்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும் அப்படின்ட்டுன்னு. அதையும் தாண்டி மற்றவங்க யாருமே எனக்கு தெரியாது. இவர் எப்போ ஓலைச்சுவடி பார்த்துட்டு அதுலேருந்து பேச ஆரம்பித்தாரோ அப்போ தான் எனக்கு ராமலிங்க சுவாமிகள்னா யாருன்னு தெரியும், அவர் விசிறி சுவாமினா யாருன்னு தெரியும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சு அவங்கெல்லாம் யாருன்ட்டுன்னு, இவ்வளோ பெரியவங்கெல்லாம் இருந்திருக்காங்களே அப்படின்ட்டுன்னு. அப்போ சுவாமி ஹரிதாஸ் கூட இங்கே மலேசியாவுக்கு வந்துட்டு போயிருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் அவரை பார்த்ததில்லை. இந்த மாதிரி நிறையா மகான்கள் இருக்கிறாங்க, எனக்கு அவங்களோட தன்மையெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்கெல்லாம் யார் என்ன ஏதுன்ட்டு. ஆனால் இவர் வீட்டில் ஓலைச்சுவடி பார்த்த பிறகு வந்து சில வழிபாடெல்லாம் ஆரம்பித்தார். வழிபாடுலாம் பெரிய விஷயம் இல்லை, போற்றி படிப்பாங்க, இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன செய்கிறாங்க புதுசாக இருக்கே அப்படின்னு தான் தோணுச்சதை தவிர, அது நம்ம தடுக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா அது வீட்டில் தான் செஞ்சாங்க, நம்மளோட சேர்ந்து தான் செஞ்சாங்க அப்படின்ட்டுன்னு. நம்ம ஒன்றும் சொல்லலை, கூட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படி தான், அந்த மாதிரின்ட்டுன்னு. அப்புறம் அவர் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தாரு, எனக்கு புரியல. ஆனால் இவங்களை இந்த ராமலிங்க சுவாமிகள்ன்றவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இந்த வழியில் போனால் நல்லது, இந்த விசிறி சுவாமின்றவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த நாம ஜபம்லாம் சொல்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அவங்க நாம ஜபத்தை சொல்லணும்னா, அவங்களோட நாமத்தை சொல்லும் போது அவங்க நம்மளை யாரோ நம்மளை கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பாங்க. அந்த அதுதான் அவங்களோட பார்வை வந்து நம்ம மேலே படவும் அப்படின்னு இப்படிலாம் அவர் சொல்லும் போது நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது தான் அப்படின்ட்டு. இப்படிலாம் இருக்கே அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இவங்கெல்லாம் இருக்காங்களே அப்படின்ட்டுன்னு. அப்புறம் அவங்க பாடல்கள் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டுன்னு. அப்புறம் திடீர்னு என்னன்னு தெரியல, நிறைய கனவு வர ஆரம்பிச்சிச்சு. அந்த படங்கள் எல்லாம் இந்த மகானுங்க படங்கள் எல்லாம் அவர் ஒட்டி வச்சிருப்பாரு. அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் கனவுல ஒரு விதமா வந்துட்டு போவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கனவு எல்லாம். அதெல்லாம் விடிய காம்புற வரும், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரின்ட்டு. ஆனா எனக்கு புரியல அந்த ஒவ்வொரு கனவும் என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல, ஆனா நல்லா இருக்கும். அவருக்கு சொல்லும் போது அவர் சந்தோஷப்படுவாரு. ஆனா அவருக்கு வந்து கேட்பாரு, நான் வழிபாடு பண்றேன், ஏன் என் கனவுல வரல அப்படின்னு கேட்பாரு அப்படின்ட்டு. ஏன் உன் கனவுல வராங்க அப்படின்ட்டு அந்த மாதிரின்ட்டு நிறைய தடவை நான் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த காலகட்டத்தில் தான் சுவாமி வந்தார் மலேசியாவுக்கு, முத அவரை நான் அப்போ தான் சந்தித்தேன் அப்படின்ட்டு. அப்போ இவர் காலையில் போனார், சாயந்தரம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னார். சரின்னு இவர் வந்து உடனே திரும்ப போனோம், நம்ம போய் அவரை சந்தித்தோம். சந்திச்சுட்டு அப்போ தான் நான் அவரை கேட்டேன், இந்த மாதிரி தீட்சை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னார். அது கூட என்னன்னு எனக்கு தெரியாது, அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. அந்த பட்சத்தில் நான் போனேன், அப்போல்லாம் நான் வந்து அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஆள் அப்படின்ட்டுன்னு. ஸோ போனேன், அவர் சொன்னார் இந்த மாதிரி தீட்சை கொடுக்குறாங்க அப்படின்ட்டுன்னு. அப்போ இவரை கேட்டேன், என்ன அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னா, நீ சைவமாகணும், ஒரு மந்திரம் கொடுப்பாங்க, நீ அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. வெரி சிம்பிள் மந்திரம், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தெரியல அப்படின்ட்டு. ஆனால் அந்த திடீர்னு அந்த சைவத்துக்கு மாறுறது வந்து ஒரு கொஞ்சம் யோசித்தேன், முடியுமா நம்மளாடே அப்படிலான்ட்டுன்னு. இவர் சொன்னார், இல்லை நீ முடியும் அப்படின்னு வாங்கிக்க அப்படின்னாரு. அப்போ சரின்ட்டு உடனே அந்த மந்திரம் வாங்கினதும் அப்புறம் அதுலேருந்து சைவமாக இருந்தேன் அப்படின்ட்டு. அப்போ தான் அவரை கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு, ஏன் சுவாமி எனக்கு ஏன் இவ்வளோ கனவு வருதுன்னு. அந்த தீட்சை வாங்கலை நான், இன்னும் வாங்கறதுக்கு முன்ன தான் அவரை கேட்டேன் நான். அது கேட்டப்போ அப்போ அவர் சொன்னார், உன்னை இந்த மார்க்கத்துக்கு வர சொல்கிறாங்க, உனக்கு தெரியல அப்படின்னு, அதனாலே தான் உனக்கு இவ்வளோ கனவும் அப்படின்ட்டு. அது வந்து அவர் அதுவும் ஒரு காரணம், சரி இவ்வளோ சொல்கிறாங்கன்னா பெரியவங்க ஏதோ காரணம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் கேட்டேன். இவன் சரின்னு சொன்னார், சரின்ட்டுன்னு. அப்புறம் அதுலேருந்து அப்படியே இருந்தாச்சு அப்படின்ட்டு, அப்படியே ஓடிடுச்சு. அதனால அதில் ஆச்சரியம் என்னன்னா, அந்த தீட்சை வாங்கி நம் அங்கே சொன்ன மந்திரத்தோட அதோட கனவுலாம் அப்படியே நின்றுருச்சு அப்படின்ட்டு. ஆனால் சில இது அதுக்கு பிறகு தவயோகியை பற்றி தான் கனவு வந்துச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை அப்படின்னு. விளங்காது என்ன சொல்ல வராங்கன்னு, விளங்காது அப்படின்னு. அதில் ரொம்ப ஒன்று
எனக்கு அறவே விளங்காதது வந்து அவர் வந்து உட்காந்து ஒரு கோயிலில் உட்காந்துருக்கோன்னு எனக்கு தெரியுது. அவர் உட்காந்து அந்த புக்கு வச்சுருக்கிற பலகையில் ஒரு புக்கு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் அப்போ அவரை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறேன். அவரை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் போது அப்புறம் அவர் முன்னுக்கு வந்து நான் உட்காடுறேன். உட்கார்ந்து அந்த புக்கை பார்க்கும் போது அதில் வந்து அந்த எழுத்து வந்து கோல்ட் லெட்டர், அது என்ன கோல்ட் லெட்டர்ஸில் வருது எழுத்து வந்து 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 அப்படியே மறைஞ்சு போகுது, மறைஞ்சு போனது அப்படின்ட்டு நான் அந்த ஆச்சரியத்தில் சுவாமியை கேட்குறேன், என்ன சுவாமி இது இப்படி இருக்குது, என்ன ஆச்சரியம் இது அப்படின்னு அப்படின்ட்டுன்னு. அதுதான் மகளே, எல்லாமே சூக்ஷ்மமாக நடக்கும். அந்த வார்த்தை கூட எனக்கு தெரியாது என்ன சொல்கிறாருன்ட்டு. ஆனால் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் சிரித்தார் அந்த கதையை அவர்கிட்ட சொல்லும் போது அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது நடந்துச்சு. அப்புறம் ரொம்ப நாளுக்கு பிறகு அப்புறம்தான் என்ன நடந்துச்சுன்னா அவருக்கு அந்த ஓலைச்சுவடி வந்துச்சு, அதில் அந்த எழுத்து வந்து மறைஞ்சு போவோம் அப்போ இதை தான் குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு அப்போ தோணுச்சு. என்ன ஏன் அது ஏன் கனவுல வந்துச்சுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது அந்த மாதிரின்ட்டு. ஸோ அந்த ஒரு இது நடந்துச்சு. அவர் அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, சுவாமி என்ன பெரிய வார்த்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னாரு. அந்த வார்த்தைக்கு என்ன எனக்கு அர்த்தம் தெரியல, ஆனால் அவர் அப்படி சொன்னார் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அதுலேருந்து இன்ன வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். வணக்கம். ஓம் அகத்தீஷாய நமக. 2012 ஆண்டு ஏப்ரல் மாதம் 26 நாளன்று திருமதி மகேஸ்வரி அவர்களுடைய நடைமுறை ஆசி சூட்சம பலனை வாசித்து விளக்கம் தரப்படுகிறது. ஆனந்த நிலையடைந்த இறைவா போற்றி அடிபணிந்து அகத்தியன் யான் வாக்கு சொல்வேன். ஆனந்த நிலைகளை அடைந்த இறை சக்திகளை வணங்கிட்டு அகத்திய மாமுனிவர் இப்போ வந்து நடைமுறை ஆசி சுற்றம் பலன்னு சொல்றாங்க. வினவிடலாம், என் மைந்தன் சண்முகம் இல்லாள் விளம்பவே என்மங்கை மகேஸ்வரிக்கு வாக்கு. இதை வந்து என்னுடைய மகன் மைந்தன் சண்முகனுடைய இல்லாள் மகேஸ்வரி அறிவதற்காக இந்த வாக்கு பலனை சொல்றேங்கிறார். சொல்லும் நாள் ஆசையொருள் கருணை உண்டு. இதை தெரிஞ்சுக்கிற காலகட்டத்தில் ஆசையும் அருளும் கருணையும் உண்டு. சுத்த தேகம் உணத தேகம் மகிழ்ந்து கொள்வாய். உன்னுடைய தேகமானது சுத்தமான தேகம் என்பதை தெரிந்து மனதார மகிழ்ந்து கொள்வாய் அம்மா அப்படிங்கிறார் அகத்திய மகள். உன்னுடைய தேகமானது சுத்த தேகம், அதை நினைத்து எந்த நேரத்திலையும் மகிழ்ச்சியோடு நீ இருந்துக அப்படிங்கிறார் மகரிஷி. மெய்யுடனே வழிபாடும் என் தனக்கு மேன்மையுடன் செய்திடுவார் உலகில் பல மாந்தர். இந்த உலகத்தில் உண்மையாகவும் சத்தியமாகவும் என் தனக்கு பூசைகள் செய்யக்கூடியவங்க எவ்வளோ மாந்தர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் உண்டு. மெய் சிலிர்ந்தேன் மெய்யுக்குள் மெய்மை நிலைகள். எத்தனையோ பேர் வழிபாடுகள் எத்தனையோ பேர் பூசைகள்லாம் செய்தாலும் அதெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்குது. உண்மையாக மெய் சிலிர்ப்பும் இந்த சுத்த தேகத்துக்கு இந்த மெய் உண்மையான இந்த ஆன்மாவுக்கு உண்மையான இந்த சக்திக்கு மேலும் மேலும் சக்தியை ஊட்டக்கூடிய ஒரு வழிபாடுகள் முந்தனின் வழிபாடு அகத்தியன் சொல்வேன். நீங்க செய்யக்கூடிய வழிபாடானது எல்லாத்தை விட உயர்வானதாக இருந்துகிட்டு இருக்கு. இதன் அகத்திய நான் சொல்றேன். உடல்நிலை சிலிர்த்தும் இந்த மெய் தேகமானது மேலும் மேலும் மெய்யின் நிலையை அடைந்ததனால் இதை நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார் அகத்திய மகரிஷி. ஆக்கையினுள் எந்த ராசி பரிபூரணமாய் அகிலமதில் அழித்து உள்ளேன் உந்தனக்கு. உன் ஆக்கைக்குள்ள
எல்லா விதமான சக்திகளையும் ஆற்றலையும் அனுகிரகங்களையும் பரிபூர்ணமான முறையில் தான் இருந்து பரிபூர்ணமான முறையில் தன்னை சார்ந்தவங்க இருந்து நலம் பெறுவதற்கும் தான் நலம் பெறுவதற்கும் எல்லா ஆற்றலையும் நான் அழிச்சிட்டேங்கிறார். ஆக்கைக்குள் சோதியும் பிரகாசமாய் தன்னுடைய ஆக்கைக்குள்ள அகத்துக்குள்ள இருக்கக்கூடிய சோதி இருக்கக்கூடிய அந்த ஈசன் பிரகாசத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாம்மா அப்படிங்கிறார். பேதங்கள் கொண்டிடாது இருப்பாய் அம்மா. எந்த ஒரு காலகட்டத்திலையும் பேதம் மனக்கலக்கம் மனக்குழப்பம் என்பது கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. சுத்தமுடன் தவ தர்ம பூசை தன்னை சுருதியுடன் செய்திடுவாய் காந்தனோடு கூடி சுத்தமான முறையில் சுயநலம் இல்லாமலும் சுத்தமான முறையிலையும் இந்த வழிபாடுகள் பூசை ஆகமம் சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் ரொம்ப சுத்தமான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோங்கிறாங்க. தக்கதொரு கணவனோடு சேர்ந்து எந்த குறைகள் இல்லாமல் ஒருமித்த நிலையிலுடன், ஒருமித்த நிலைங்கிறது கணவன் தன்னை எதுவும் குறை சொல்லாதவாறு, கணவனை தாங்க எதுவும் குறை சொல்லாதவாறு கணவனுடைய சிந்தனையும் தன் சிந்தனையும் ஒன்றாக மாறி ஒருமித்த நிலையில் செய்யக்கூடிய பூசை உத்தமமாய் இருக்கதம்மா. மகிழ்ந்தே உரைத்தேன், ரொம்ப உத்தமமான முறையிலையும் உயர்வான முறையிலையும் செய்யக்கூடிய பூசையானது தனக்கு மகிழ்ச்சி கொடுக்குது. மகிழ்ந்து அக நெகிழ்ந்து வாக்கு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அகழ்ந்தும் மக நெகிழ்ந்தும் நான் வாக்கு சொல்கிறேங்கிற நலமான தாங்கள் செய்த வழிபாடு பூசை, இப்ப நலமான முறையில தாங்கள் செய்யக்கூடிய வழிபாடு பூசையானது நானிலத்தில் பெரும் பாக்கியம் தனநிலையை அடைந்தோம். அப்ப இந்த உலகத்துல செய்யக்கூடிய பூசை, இந்த உலகத்துல செய்யக்கூடிய வழிபாடுகள், இந்த உலகத்துல செய்யக்கூடிய இந்த பூசை நெறிகள் எல்லாம் இந்த உலகத்துல பெரும் மகிழ்ச்சிய பெரும் மனநிறைவுகளை வந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. தாங்கள் செய்யக்கூடிய தம்பதிகள் செய்யக்கூடிய பூசையானது வழிபாடானது பெரும் மகிழ்ச்சியையும் பெரும் மனநிறைவையும் பெரும் ஆனந்தத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. பேரின்பம் எங்களுக்கு செய்திடும் பூசையாள், சித்தர்களாகி எங்களுக்கு செய்யக்கூடிய பூசை, சித்தனாகி எனக்கு செய்யக்கூடிய பூசை வழிபாடாளால் பேரின்ப நிலைகளை அடையும் ஒரு பாக்கியம் தனக்கும் உண்டு தன் கணவனுக்கு உண்டுங்கிற மாதிரி இருக்கு. தனக்கும் உண்டு தன் கணவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லாத அற்புதங்கள் அதிசயங்கள், இந்த உலகத்தில் எல்லா விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆனந்தத்தையும் பெற்று அகமகிழக்கூடிய சந்தோஷமடக்கூடிய எல்லா நிலைகளையும் நாங்கள் அணிச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்தில் அனைத்து சந்தோஷத்தையும் அனைத்து ஆனந்தத்தையும் அனைத்து விதமான பரிபூர்ணத்தையும் தன் கணவன் தன் பிள்ளைங்க எல்லோருமே அனுபவிக்க தேவையான ஆசீர்வாதங்களை நாங்கள் அளிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. உத்தமமே செய்தலும் பூசை தண்ணில் உண்மை நெறி தன்னாலே தான் நிலையை அடைவாய். செய்யக்கூடிய பூசைகளில் வழிபாடுகளில் உத்தமம்னா உண்மை சத்தியம் தர்மம் இதெல்லாம் மெய்யாக இருக்கிறதுனால இந்த உண்மையான நிலை சத்தியமான நிலையிலேயே தன் வாழ்க்கையும் தன் கணவன் வாழ்க்கையும் பரிபூர்ணமாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. கீர்த்தியான நிலைபடுதும் மக்களுக்கு கெடுதியில்லா வாழ்வு நிலை யோகம் நன்றாம். தான் செய்யக்கூடிய வழிபாடுகள் பூசைகளால் தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கீர்த்தியான நிலைகளும் திட ஆரோக்கியங்களும் ஞான வித்தைகளெல்லாம் வெற்றிகளையும் ஞான வித்தைகளெல்லாம் மேன்மைகளையும் அடையிற மாதிரியான ஒரு நிலைகள்லாம் உண்டு அப்படிங்கிறார். நிலையான இன்பங்கள் காந்தனும் அடைந்தான், நிறைவாக தானுமே அடைந்து உள்ளாய். சித்தர் வழிபாடுகள் சித்தர் மார்க்கத்தில் முதல்ல தன் கணவன் புகுந்து எல்லா விதமான நிலைகளையும் எல்லா விதமான உயர் பாக்கியங்களையும் கணவன் முதல்ல அடைந்தார். தான் தாமதமாக வழிபாடுகளில் வந்து தான் தாமதமாக பூசைகளில் இறங்கி தாமதமான முறையில் வந்து சில பூசை நிலைகளை பின்பற்றி வந்தாலும் இந்த காலகட்டங்கள் கணவனுக்கு நிகரான அனுக்கிரக ஆசி சக்தி என்பது தனக்கும் தனக்கு நிகரான அனுக்கிரக ஆசிங்கிறது கணவனுக்கு இருந்துகிட்டு இருக்கு. சமநிலையில் இருந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. வழிபாடு சமநிலையில் இருந்துகிட்டு இருக்கு. செய்த வழிபாடு பூசையினால பெற்ற தவசக்தி தனக்கு இருக்கக்கூடிய தவசக்தியும் தவ ஆற்றலும் சத்தியமும் நேர்மை நியாயமும் சமமாக இருக்கு. அதே போல கணவனும் தனக்கு ஒருமித்த நிலையில சம அறிவையும் சம தவசக்தியையும் சம ஆற்றலையும் இந்த காலகட்டத்தில் பெற்றிருக்கிறான் அப்படிங்கிறாங்க.
இருநிலையும் கடந்தமோர் இருவருக்கும் வாழ்வு. இருநிலைங்கிறது இந்த எல்லா நிலைகளையும் கடந்து, இரண்டு எல்லா விதமான நிலைகளையும் கடந்து பராபர நிலை அடைகிற பாக்கியங்கள். பராசக்தியை உணரக்கூடிய ஆற்றல், பராபரத்தில் இருக்கக்கூடிய அனுகிரக ஆற்றலை பார்க்கக்கூடிய யோகங்கிறது இரண்டு பேருக்குமே இந்த உலகத்தில் உண்டு அப்படிங்கிறாங்க. தக்கதொரு தன் கோளால் தன் காந்தனும் தரணியிலே ஞானமதை பெற்றான் உண்மை. இந்த பூலோகத்தில் வழிபாடு பக்தி தியானங்கள் சித்தர்கள் மார்க்கத்தை கணவன் வந்து பின்பற்றி வந்தாலும், மார்க்கத்தில் இருந்தாலும் தன்னுடைய கிரகத்தினுடைய சப்போர்ட்டு, தன்னுடைய கிரகத்தினுடைய உதவியினால தான் இந்த நிலையை கணவன் அடைய முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தன்னுடைய கிரக ஆட்சிகளாலையும், தன்னுடைய கிரகம் இடம் கொடுத்ததுனாலையும், தன்னுடைய கிரகத்தினுடைய வலிமையினாலையும் தான் கணவனை வந்து இந்த இதுவரைக்கும் ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிறான்னா அது வந்து உன்னுடைய கிரகம்தான் அப்படிங்கிறாரு. இப்போ உன்னுடைய கிரகத்தினுடைய வலிமையினால தான் விஜயநிலை அடைகிற பாக்கியம், உண்மை சூட்சமங்களை புரிஞ்சுக்கிற பாக்கியம், ஓரளவுக்கு உண்மை நிலை, உண்மைனா எது மெய்யனா எதுங்கிறத அறிஞ்சுக்கிற நிலை என்பது தன்னுடைய கிரகத்தினாலதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தானவனை விடவும் தவசக்தி யோகம், தனக்குமே மிகுந்துமே உள்ளதம்மா. யாரையும் பிரிச்சு பேசல, ஆனா தன்னை கணவனை விட தனக்கு அதிகமான தவசக்தியும் ஆற்றலும் தவ அனுகிரகங்களும் பூரணமாக இருக்குங்கிறத நாங்க ஆய்வு செய்து உனக்கு சொல்றோங்கிறாங்க. நாங்க சித்தர்களாகி நாங்கள் ஆய்வு செய்து உனக்கு தான் அதிகமான தவசக்தி தவ ஆற்றல் இருக்குங்கிறத உணர்ந்து சொல்றோம். கர்வங்கள் கொள்ளாது இருந்துதானே கலியுகத்தில் வழிபாடு தொடர்ந்து செய்ய சிறப்பே. ஆனால் தனக்கு தான் தவ ஆற்றல் அதிகமாக இருக்குங்கிறத எந்த ஒரு காலகட்டத்திலையும் கர்வம் கொள்ளாமலும், எந்த ஒரு வகையிலையும் அதை வந்து பெருமைப்படுத்தி பேசாமலும், இது இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் கிடைச்சதே பெரிய புண்ணியங்கிறத கருதி தொடர்ந்து இந்த கலியுக வாழ்க்கையில பூசைகளை தவங்களை பின்பற்றி வருவது நல்லது அப்படிங்கிறாங்க. நலமான காலம் இது, ஞான சித்தர் காலம். இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறது காலகட்டமானது நல்ல காலம். ஞான சித்தர்களுடைய காலம், சித்தர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஞானிகள் வழிபாடு, ஞானிகள் மார்க்கம், ஞானிகளுடைய திருவடிகளை தொழுது பூசை செய்யக்கூடிய இருவருக்கும் எங்கள் ஆசி எங்கள் நிலை உண்டு. இருவருக்கும் எங்களுடைய ஆசி எங்களுடைய நிலை என்பது உண்டு அப்படிங்கிறாங்க. என்னைப்போல் உன்குடிலும் விருத்தி காணும் அகத்திய பெருமான் அகத்தியர் லோகபுத்திரை. எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் பேரு புகழோட தம்பதியாக இருந்து சௌக்கிய நிலைகளை பெற்றாங்களோ அதே போல தனக்கும் சரி தன் கணவனுக்கும் சரி பேரு புகழ் அந்தஸ்து ஆரோக்கியம். ஞானத்துல குறைபாடுகள் இல்லாத ஒரு நிலைகள் என்பது உண்டு. ஞானத்துல குறைபாடுகள் இல்லாத ஒரு நிலைகள் என்பது இருக்கிறார். நல்லவர்கள் போற்றும்படி வாழ்வு செம்மை. நல்லவர்கள் பெரியோர்கள்லாம் பார்த்து போற்றக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில செம்மையும் செழிப்பும் ஆனந்தமும் அபிவிருத்தியும். அல்லலெல்லாம் இருக்குதம்மா அகிலம் தண்ணீர். எந்த ஒரு வகையிலையும் அல்லல் இல்லாம இருக்கு இந்த அகிலத்துல. அகிலமதில் எங்கள் துணை பார்வையும் தான். இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் எங்களுடைய பார்வையும் எங்களுடைய துணையும் ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் முழுமையாக இருக்கிறதுனால அவலம் ஒன்றும் வந்துடாத அச்சம் கொள்ளா. எந்த ஒரு வகையிலையும் தனக்கு அவலம் இல்லை, ஒரு சதவீதமும் அச்சம் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு வகையிலும் தனக்கு அவலம் கிடையாது, அச்சம் என்பது கொள்ள வேண்டாம், தடுமாற்றம் என்பது கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உண்மையான இல்லறத்தை பொருட்படுத்தா. இல்லறமும் தன்னோடு இருந்த வண்ணம் யோக்கியமாய் பூசிப்பாய் மகிழ்ச்சி. அப்ப உண்மையான இல்லற வாழ்க்கையில இருந்து கொண்டே, சத்தியமான இல்லற வாழ்க்கையில இருந்து கொண்டே இல்லறத்தெல்லாம் பொருட்படுத்தாம நல்லறமும் ஞான வழிபாடுகளை முறையாக சத்தியமாக செய்து வர்றதை நாங்கள் கண்டு பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கிறாங்க. இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே இல்லறெல்லாம் பெரிய முக்கியம் இல்லை அப்படிங்கிறத துணை கொண்டு இல்லறத்தை இருந்து கொண்டே இல்லறத்தை பொருட்படுத்தாம சித்தர்கள் வழிபாடு தவ வழிபாடு ஞான வழிபாடு தான் முக்தியை தரும் அப்படிங்கிறத உணர்ந்து செய்து வரக்கூடிய பூசை வழிபாடு ஆகம சடங்குகள் எல்லாம் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. அந்த மகிழ்ச்சியானது தனக்கும் பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். மகத்துவங்கள் பொருந்திய மங்கை நீயம்மா. சாதாரண ஆளுன்னு தன்னை சொல்ல முடியாது. மகத்துவ சக்திகளையும் மகத்துவ ஆற்றலையும் மகத்துவமான அனுகிரகங்களை பொருந்தியுள்ள மங்கையம்மா நீ. மங்கினி எந்த நெல்லாள் ஆற்றலை பெற்றாய். அகத்திய பெருமானுடைய மனைவியினுடைய அனுகிரகம் ஆசி, அகத்திய பெருமானுடைய
மனைவி எந்த அளவுக்கு அருள் பெற்று ஞானம் பெற்று தவ நிலையில் இருந்தாங்களோ அதுக்கு நிகரான அனுகிரகத்தையும் ஆற்றலையும் முறையாக பெற்றிருக்கக்கூடிய மங்கை நீயம்மாங்கிறார். அகத்திய பெருமான மனைவி எந்த அளவுக்கு தவசக்தி, எந்த அளவுக்கு கணவனுக்கு உதவியாக பக்குவமாக பணிவிடைகளை வந்து எந்த அளவுக்கு முறையாக செய்தாங்களோ அதே போலதான் உன்னுடைய நிலையும் அதே போலதான் உன்னுடைய வழிபாடுகளும் மார்க்கமும் இருந்துகிட்டு இருக்கு. திகைத்தோமே வியந்தோமே, உன்நிலையை அறிந்து, உன்நிலையை அறிந்து எங்களுக்கு திகைப்பும் உண்டு, பெரிய மகிழ்ச்சியும் உண்டு, பெரிய மனநிறைவும் உண்டுங்கிறாங்க. மகத்துவ நிலைதன்னோடு இருந்த வண்ணம், ஆனால் மகத்துவமான நிலையோடு இருந்த வண்ணம், மகிழ்ச்சியும் காந்தன்சை தன்னோடு இன்பம், மகிழ்ச்சியோட கணவன் குழந்தைகளோட இன்பத்தை அனுபவப்பாய். அவத்தையதும் அபயமதும், அவஸ்தையோ அபயமோ எந்த ஒரு வகையிலும் தனக்கு வராம ஆனந்த நிலையடைய வைப்போம் நாங்கள். எல்லா நேரத்திலையும் காலகட்டத்திலையும் ஆனந்த நிலைகளை நாங்கள் அடைய வைப்போம். ஆக்கைக்குள் எங்களுடைய ஆசி அனுகிரகம் பார்வை சக்தி இனத்தின் ஆக்கைக்குள்ள வந்து பிரகாசமா இருக்கிறதுனால பேரின்ப நிலை உள்ளதும் உண்டு உண்டு. பேரின்பமான நிலைகள் எல்லாம் தனக்கு இந்த பிறவியில் இருக்கு. நிறைவான எல்லா நிறைவான இன்பத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியை அனுபவிக்க சித்தனாசு, நிம்மதியான முறையில் அனுபவிக்க என் ஆசீர்வாதமும் உண்டுங்கிறாங்க. கெடுதி ஒன்றும் வந்துடாது, கலக்கம் கொள்ளலாம். ஒரு சதவீதம் எந்த ஒரு வகையிலும் கலக்கம் அச்சம் தடுமாற்றம் கொள்ள வேண்டாம். கெடுதி என்பது ஒரு சதவீதம் தனக்கு இல்லை. கேடில்லா வாழ வைத்து அழகு பார்ப்போம், கேடில்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வைத்து நாங்கள் அழகு பார்ப்போம். குவளையத்தில் குருமுனிக்கு செய்யும் ஒரு உபகாரம், இந்த குருமுனிக்கு முறையான உபகாரங்களும் வழிபாடுகளும் முறையான சில பூசைகளை குவளையத்தில் நீங்கள் செஞ்சு வர்றதுனால குவளையத்தில் நான் அகழ்ந்து மகிழ்ந்து நான் அகழ்ந்தும் மகிழ்ந்தது போலவும் மகிழ்ச்சியான வாழ்நிலை தன் குடிலோருக்கு உண்டு, மகிழ்ச்சியான வாழ்க்கை தன் குடிலோர்கள் யாவருக்கும் இருக்கு. தரணியிலே பெரும்பாக்கியம் பெற்ற மங்கை நீயும், பெருவிதமான பாக்கியங்களை பெற்ற மங்கையம்மா நீ, பேதமில்லா பெரும் ஞானம் அடைய வழி செய்வோம். பெரும் பெரும் ஞானத்தை இந்த உலகத்தில் அடைய நாங்கள் எல்லா வழிகளையும் நாங்கள் திறந்து கொடுப்போம். அது மாதிரி சிந்தையிலும் புத்தியிலும் நாங்கள் ஆட்சி செய்ய, தன்னுடைய சிந்தனை எண்ணம் பேச்சு எல்லா விதமான செயல்பாடுகளையும் நாங்கள் ஆட்சி செய்கிறதுனால பேதமர வாழ்ந்துடுவாய் கடலால் மட்டும், சிறிய குழப்பம் கூட இல்லாமல் எல்லா சரியாதான் இருக்குங்கிறத ஏற்றுக்கொண்டு பேதமற்ற வாழ்க்கையை நீ வாழ்வாயம்மா அப்படிங்கிறார். பெரும்பாக்கியம் இருக்குதான் புவியும் தண்ணீர், பெரும்பாக்கியங்கிறது இந்த புவியில் இருக்கு, கலக்கம் கொள்ள வேண்டாம். கலக்கம் என்பது கொள்ள வேண்டாம். புதுகைமுனி உன்னை சூழ்ந்து உன்னை சூழ்ந்து எப்போதுமே புதகை முனியானவன் இருந்து கொண்டிருக்கிறதுனால பொக்கிஷமாய் முந்தன் வாழ்வு விளங்கி நிற்கும் கலங்காமுற்ற, பொக்கிஷமான முறையில் உன் வாழ்க்கை விளங்கியிருக்கும், எதுக்கும் கலக்கம் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசி பகுதியை குறிக்கிறாங்க. சாப பாவ விமோச்சனம்.